அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, தமிழகத்தில் அதிக அளவு பயிர் செய்யக்கூடிய பாக்கு ரகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பாக்கு ரகங்கள் நடவு செய்த எத்தனை வருடத்தில் காய்ப்பு போகிறோம், வருஷத்துக்கு ஒரு மரம் எவ்வளவு காய்களை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதுமாக பாருங்க, கட்டாயம் பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய இந்த ரகம் மங்களா அப்படிங்கிற பாக்கு ரகம். இது நடவு செய்த 4 முதல் 5 வருடத்தில் காய்ப்பு கோரக்கூடிய ரகம். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு காய்கள் வந்து ஒரு மரம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, சராசரியாக 10 கிலோ வரைக்கும் பழுத்த பாக்கு பழங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ரகம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சுமங்களா அப்படிங்கிற பாக்கு ரகம். இது நடவு செய்த 4 முதல் 5 வருடத்தில் காய்ப்பு கோரக்கூடிய ரகம். ஒரு வருடத்திற்கு ஒரு மரம் எவ்வளவு பழுத்த பழங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, சராசரியாக 30 கிலோ வரைக்கும் கொடுக்கும் வல்லமை கொண்ட ரகம். ஒரு மரம் சுமங்களா வெரைட்டி வந்து ஒரு வருஷத்துக்கு 30 கிலோ வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்கும் பழுத்த பழங்களை. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மோஹித் நகர் அப்படிங்கிற பாக்கு ரகம். இந்த பாக்கு ரகம் நடவு செய்த 4 முதல் 5 வருடத்தில் காய்ப்பு போகக்கூடிய ரகம். ஒரு வருஷத்திற்கு ஒரு மரம் எவ்வளவு காய்கள் வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, சராசரியாக 20 கிலோ வரைக்கும் பழுத்த பழங்களை கொடுக்கும் வல்லமை கொண்ட ரகம். இதெல்லாம் தான் தமிழகத்தில் அதிக அளவில் வந்து பயிர் செய்யக்கூடிய பாக்கு ரகங்கள். இதில் வந்து ஊடு பயிராக போடுறதுக்கு ஏற்ற பாக்கு ரகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மங்களா அப்படிங்கிற பாக்கு ரகத்தை வந்து நம்ம ஊடு பயிராக வந்து பயிர் செய்யலாம். மீதமுள்ள 2 ரகத்தையும் சுமங்கலா மோஹித் நகர் அப்படிங்கிற பாக்கு ரகங்களை தனிப்பயிர்களாக பயிரிட்டு சாகுபடி செஞ்சோம்னா நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ முழுவதுமாக பார்த்த அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி, வணக்கம்.